Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ATM மிஷின்ல எப்படி நம்ம பணம் டெபாசிட் பண்றது அப்படிதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். சோ நம்ம பணம் டெபாசிட் பண்றதுக்காக நம்ம வந்து பேங்க்க்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம ATM மிஷின்லயே நம்ம பணத்தை வந்து டெபாசிட் பண்ணிரலாம். சோ அது எப்படிதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பறம்தான் உங்களுக்கு ஃபுல்லா புரியும். So, if you are watching this video, first time watching this video, please click the red color subscribe button. Subscribe and click the bell icon. Now, let's go to the video. ATM machine is done. We can do all machines. So, in the original ATM machine, we can deposit the options. So, in that machine, we can deposit the options. So, if you are in the middle, please ask in the machine, you can deposit the options. So, பண்ண முடியுனா தாராளமா இந்த ஸ்டெப்ஸ் வந்து அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் எடுத்தனா நம்மளோட ஏடிஎம் கார்டு வந்து மெஷின்ல இன்செர்ட் பண்ணிக்கோங்க. நார்மலா நம்ம பணம் வித்ட்ராவல் பண்ணும்போது ஏடிஎம் கார்டு இன்செர்ட் பண்ணுவோம் இல்லையா? சோ அதே மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. சோ இன்செர்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்கிரீன்ல வந்து டு நாட் ரிமூவ் யுவர் கார்டு அப்படினு இருக்கு இல்லையா? சோ இப்போ வந்து நம்மளோட கார்டு வந்து எடுக்க முடியாது. சோ அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். உங்களோட நேம் போட்டு வரது பாருங்க. So, அதுக்கு அப்புறமா உங்களோட சர்வீஸ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் செலக்ட் யுவர் சர்வீஸ் அப்படினு இருக்குலையா? சோ இதுல வந்து பேங்கிங் சர்வீஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட லேங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கிலீஷ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க தமிழ் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு அப்புறமா இதுல செலக்ட் யுவர் டிரான்சாக்ஷன் இருக்குலையா? இதுல வந்து தேர்ட் ஒன்னா டெபாசிட் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்குல, அந்த ஆப்ஷன்ல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ எனக்கு வந்து செகண்ட் ரோல தேர்ட் ஆப்ஷன் ஆயிருக்கு. உங்களுக்கு எங்க இருக்குன்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா இதுல இன்டு கரண்ட் அக்கவுண்ட் அண்ட் சேவிங் அக்கவுண்ட்னு இருக்கு. இதுல வந்து சேவிங் அக்கவுண்ட் அப்படிங்கறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்க எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ அதுக்கு அப்புறமா உங்களோட ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் அதாவது பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அந்த 4 டிஜிட் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. சோ டைப் பண்ணதுக்கு அப்புறமா கீழ கண்டினியூ அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. சோ கண்டினியூக்கு நேரா ஒரு பட்டன் இருக்குல்ல, அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சில ஏடிஎம் மிஷின்ல வந்து பட்டனை கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சில ஏடிஎம் மிஷின்ல வந்து அந்த ஆப்ஷன் அதாவது டச் ஸ்கிரீன் மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷன் மேல கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். இதுல வந்து உங்களோட ஏடிஎம் மிஷின்ல எவ்வளவு வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம் அப்படினு இருக்கு. என்னோட ஏடிஎம் மிஷின்ல 50000 வரைக்கும் இருக்கு. சோ இப்போ வந்து அந்த மூணாவது இருக்க பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இது மாதிரி எல்லா ஏடிஎம் மிஷின்லயும் கேட்கும்ன்ற இல்ல. சோ அப்படி கேட்டச்சு அப்படினா அதாவது உங்க ஏடிஎம் மிஷின்ல இவ்வளவு வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம் அப்படினு இருந்துச்சுனா எந்தவித ஆப்ஷன்ஸும் இருக்காது. அப்ப வந்து மூணாவது இருக்க பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களோட பணத்தை வந்து ஏடிஎம் மிஷின்ல வச்சிரலாம். சோ ஏடிஎம் மிஷின்ல வைக்கும் போது பாத்தீங்கன்னா கீழ ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். அது ஓபன் ஆனதுக்கு அப்புறமா உங்களோட பணத்தை கரெக்ட்டா, சோ நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரியே நீங்களும் உங்க பணத்தை வந்து கரெக்ட்டா வச்சுக்கோங்க. சோ கரெக்ட்டா வச்சிட்டீங்க அப்படினா அந்த இடத்துல ஒரு லைட் மாதிரி எரிஞ்சிட்டு அந்த பாக்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிடும். சோ இப்போ வந்து இதல கண்டினியூ அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ கொடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சோ அதுக்கு அப்புறமா உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். அதாவது நீங்க பணம் வச்சீங்களையா அது வந்து எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படிங்கறத டோட்டல் போட்டு வரும். சோ நான் வந்து 200 ரூபாய் வச்சேன் கரெக்ட்டா காட்டுது. சோ செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் டெபாசிட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சோ அதுக்கு அப்புறமா உங்களோட பணம் வந்து சக்சஸ்ஃபுல்லா டெபாசிட் ஆயிடுச்சு. சோ கீழ வந்திருக்கு பாருங்க, டோட்டல் அமௌண்ட் டெபாசிட் நான் போட்டு 200 ரூபாய் அப்படினு வந்திருக்கு. கீழ யுவர் டிரான்சாக்ஷன் இஸ் கம்ப்ளீட் அப்படினு வந்திருச்சு. சோ இப்போ வந்து ஒரு ரெசிப்ட் வந்துருச்சு. நம்ம பணம் டெபாசிட் பண்ணதற்கான ஒரு ரெசிப்ட் வந்துருச்சு. சோ இப்போ வந்து ஸ்கிரீன்ல எஸ் ஆர் நோன்னு கேக்குது இல்லையா, நீங்க வந்து எஸ் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. எஸ்ங்கறத கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வந்துரும். நம்மளோட நம்ம வந்து கேஷ் டெபாசிட் பண்ணிருக்கோம் இல்லையா, சோ நம்மளோட மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வந்துரும். சோ பாத்தீங்கன்னா தெரியும், தேங்க் யூ அப்படினு போட்டு யூ வில் ஷார்ட்லி கெட் an SMS from us அப்படினு வந்திருக்கு. சோ இதுக்கு அப்புறமா நம்மளோட கார்டு வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வருது பாருங்க. என்ஷியர் யுவர் கலெக்ட் யுவர் கார்டு அப்படின்ட்டு. சோ இப்போ வந்து நம்மளோட கார்டு வந்து எடுத்துக்கலாம். சோ அவ்வளவுதாங்க, நம்ம சக்சஸ்ஃபுல்லா பணத்தை வந்து ஏடிஎம் மிஷின் மூலயமா நம்ம டெபாசிட் பண்ணியாச்சு நம்ம அக்கௌண்ட்ல. சோ இதுக்காக நம்ம பேங்க் போய் கியூல நின்று நம்ம பணம் போடணுங்கிற அவசியம் இல்லை.
சோ ஈஸியாவே ஏடிஎம் மிஷின்லயே நம்ம வந்து நம்ம அக்கவுண்ட்ல பணத்தை போட்டுக்கலாம் சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை என்னோட கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கார்டு இல்லாம எப்படி பண டெபாசிட் பண்றது அப்படிங்கற வீடியோ வந்து போடுறேன் சோ அந்த வீடியோ எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும் So, we will see you in the next video. Nandri, Vanakkam.